வணக்கம். இந்த நேரத்தில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி வாரத ஒரு ஸ்கிரிப்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது டெய்லி பார்த்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நிஃப்டியானது மார்க்கெட்டில் நல்ல கீழே வந்துட்டு மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்திருக்கு. நாளைக்கு மார்க்கெட்டில் திரும்பவும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 11,300 இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். 11,280 இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து வந்து அழகாக செல் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 60 புள்ளியிலேருந்து ஒரு 80 புள்ளிகள் ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, நீங்கள் பை பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் 11,360 இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து டென் ஸ்ட்ரேட் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 60 புள்ளியிலேருந்து ஒரு 80 புள்ளிகள் ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு நிஃப்டி மாதிரி தான் ட்ரேட் ஆகும், ரெகுலராக தெரியும் இல்லையா. இப்போ பேங்க் நிஃப்டியும் நாளைக்கு காலையில் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 22,600 இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து வந்து செல் பண்ணுங்கள். அங்கேருந்து ஒரு 100 புள்ளிகள் ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பை பண்ண மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 22,750 இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 100 புள்ளிகள் ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, இப்போது தொடர்ந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டில் நான் பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஆக்சிஸ் பேங்க் பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் வந்து நல்ல ஒரு பேங்கிங் செக்டரில் நல்ல மூவ்மெண்ட் ஆகிற ஒரு ஸ்கிரிப்ட்டு. சரிங்களா, ஆக்சிஸ் பேங்க் நாளை காலையில் மார்க்கெட் வந்து நல்ல ஃபர்தராக வந்து நல்ல கீழ் நோக்கி இறங்கிட்டு வந்திருக்கு. நாளைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 442 இதுக்கு கீழே மார்க்கெட் போனால் செல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அங்கேருந்து ஒரு 4 ஒரு 8 புள்ளிகள் ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, பை பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 450 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். 450 மேலே போனால் நீங்கள் பை பண்ணுங்கள். அங்கேருந்து ஒரு 4 புள்ளிலேருந்து ஒரு 8 புள்ளிகள் ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து என் வீடியோக்குள்ள ஆழ்ந்து கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ புது முறையாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.